மதசார்பற்ற கட்சி என்று பேசக்கூடிய கட்சிகள் ஏன் தமிழகத்தில் இருக்கும் இந்து கோவில்களின் நிர்வாகத்தில் தலையிடுகின்றனர்? கோவில்களின் பாரம்பரிய மரபுகளையும் உடைக்க முயற்சி செய்வதும் கோவில் மூலம் அரசு கஜானாவை இந்து சமய அறநிலைத்துறை நிரப்ப முயல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கோவிலை அந்த துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் கோவிலின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதே கேள்வியாக இருக்கிறது என இந்து மத ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இயங்கும் இந்து சமய அறநிலைத்துறை மீது கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இப்படி இருக்க கோவில்களுக்கு சொந்தமான கட்டிடங்களின் வாடகை வருவாய் பிரதானமான ஒன்றாகும். அப்படிப்பட்ட வாடகை பாக்கியை தராமல் அறநிலைத்துறை கோவில் நிர்வாகத்திற்கே டிமிக்கி கொடுத்திருக்கும் நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. 2017 இந்து சமய அறநிலைத்துறை மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் மதுரை எல்லிஸ் நகரில் இருக்கும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டது. அன்று முதல் தற்போது வரை அந்த இடத்தில்தான் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மதுரையைச் சேர்ந்த ஒருவர் அந்த கட்டிடத்தின் வாடகை நிலுவைத் தொகை நிலவரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கோவில் நிர்வாகம் எல்லிஸ் நிர்வாகம் கட்டிடத்திற்கு 59.6 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி இருக்கிறது. மேலும் இதே அலுவலகம் 2017 முன்பு சித்திரை வீதியில் இருந்த மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இருந்தது. அதற்கு 59.80 ரூபாய் பாக்கி உள்ளது. மொத்தமாக 59.65 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி இருக்கிறது என்று மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆர்டிஐ தகவல் இந்து மத ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்றால் மற்றொரு சம்பவம் அறநிலையத்துறையின் அலட்சியத்தை காட்டியிருக்கிறது. அதாவது, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பெண் ஒருவர் தொழுகை நடத்தியிருக்கிறார் என்ற புகார் பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பாரதி இந்து முன்னணி வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அறநிலையத்துறை ஆணையருக்கு இந்த இயக்கம் மனு கொடுத்திருக்கிறது. அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் 24 மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நீலாங்கரையைச் சேர்ந்த ஆயிஷா பானு தொழுகை நடத்தியிருக்கிறார். அந்த நிகழ்வை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து கோவில் பணியாளர் பாலமுருகன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் சைபர் கிரைம் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் சமூக வலைதளத்தில் பதிவான தொழுகை வீடியோ நீக்கப்பட்டிருக்கிறது. கோவிலில் தொழுகை நடத்தியதற்கான உள்நோக்கம் குறித்து போலீசார் முழுமையாக விசாரித்து பெண் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவிலில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கோவில் நிர்வாகம் பாதுகாக்க வேண்டும். இதே கோவிலில் கடந்த ஆண்டு கிறிஸ்தவ பெண் ஒருவர் பைபிளை வைத்து ஜபம் நடத்தியிருக்கிறார் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்து கோவில்களில் இந்து அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்கின்ற அறிவிப்பு பலகை வைத்திருப்பதற்கு இதுதான் காரணம். எனவே இந்து சமய அறநிலையத்துறை மெத்தனமாக இல்லாமல் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அனைத்து கோவில்களிலும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.